हाई फ्रेंड्स இன்று நம்ம பார்க்க இருக்க வீடியோ இண்டெக்ஸ் ஃபண்டுகளை முதலீடு செய்யும்போது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாமா அல்லது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கிறது வந்து இதோட நிஃப்டி 50 ஓட இண்டெக்ஸும் நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 ஓட இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்க்கறோம். இதில் இந்த இரண்டு இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஓட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு நிஃப்டி 50 கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவே இருந்தாலும் இது இரண்டு விஷயங்களையும் ஒரு சில நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆஸ் ஆன் மார்ச் 31, 2021 படி இந்த இரண்டு இண்டெக்ஸுகளோட செக்டார் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இந்த ரீபேலன்சிங் அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கும். இப்போ இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படிங்கிற அந்த பங்குகளோட சந்தை மதிப்பை பொறுத்து இந்த ரீபேலன்சிங் அப்படிங்கிறது நடக்கும். ஏற்கனவே நான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகள் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அது தேவைப்படுறவங்க அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸோட வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்குறது 38% இருக்குது. அதே மாதிரி ஐடி செக்டாரோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. இது அதே போல் ஆயில் அண்ட் கேஸ் வந்து 11% இருக்குது. இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த நிஃப்டி 50யோட இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சர்வீஸ் அண்ட் ஐடியோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டியை 50யை கம்பேர் பண்ணுற அளவுக்கு அதிகமான வெயிட்டேஜஸ் இதில் இருக்காது. 18% வெயிட்டேஜ் உடையது கன்சியூமர் குட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ்க்கு வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. மற்ற செக்டார்களுக்கும் அதில் வெயிட்டேஜஸ் இருக்குது. இப்போ இதில் பார்க்குறது அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி 50யோட டாப் பங்குகள் வெயிட்டேஜஸ் படி அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸோட வெயிட்டேஜஸ் அதிகம். அதே சமயத்தில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யில் பார்க்கும்போது அதிகபட்ச வெயிட்டேஜ் உடையது பார்த்தீங்கன்னா ஒரு 3.82% உடையது தான் வேதாந்தா லிமிடெட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யில் இருக்கும். இரண்டுமே வந்து லார்ஜ் கேப்பாகவே இருந்தாலும் இதில் வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதில் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டுலையுமே எவ்வளோ வாலட்டைலாக இருக்கிறது நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த இரண்டுலையுமே எவ்வளோ வாலட்டைலாக இருக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க இருக்கோம். நிஃப்டி 50யோட வாலட்டைல் அப்படிங்கிறது நிஃப்டி நெக்ஸ்ட் 50யை விட கம்மியாக இருக்கும். 6 month வாலட்டைல் பார்த்தீங்கன்னா 13.9. அதே மாதிரி 1 year நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோட வாலட்டைல் பார்த்தீங்கன்னா 36.4. இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோட வாலட்டைல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிஃப்டி மிட் கேப்போட வாலட்டைலுக்கு ஈக்குவலாகவே இருக்குது அப்படிங்கிறது இதில் நம்ம பார்த்தா புரிய முடியும். ஸோ இந்த என்னதான் இந்த ரெண்டுமே ஒரு லார்ஜ் கேப்பில் இருந்து இருக்கக்கூடிய இரண்டு இண்டெக்ஸ்களாகவே இருந்தாலும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மிட் கேப் இண்டெக்ஸை போலவே அது செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஆனால் நிஃப்டி 50யில் வந்து வாலட்டைல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ லோவர் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸை வந்து தேர்ந்தெடுக்கலாம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது போல இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகளோட மெயின் அப்ஜெக்டிவ் இதோட பிரதான நோக்கம் அப்படிங்கிறது எந்த இண்டெக்ஸில் அவங்க பெஞ்ச் மார்க்கை எடுக்கிறாங்களோ அந்த இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸை அப்படியே காப்பி பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகளோட வேலை. ஸோ ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே பிரதிபலிக்கும். ஸோ என்ன தான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ரிட்டர்ன்ஸ் அதிகம் கொடுத்தாலும் அதோட வாலட்டைல் அதிகம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நான் நிஃப்டி 50யும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் ரெண்டும் லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் ரிஸ்க் லெவல் வேறு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதே போல் நீங்கள் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலீடு செய்தாலும் நிஃப்டி 50யில் எந்த அளவுக்கு முதலீடு செய்கிறீங்களோ அதே சரிசம அளவுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50யில் முதலீடு செய்ய வேணாம். உங்களுடைய ரிஸ்க் லெவலை பொறுத்து அந்த முதலீடு செய்யக்கூடிய ப்ரொபோஷனை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏற்கனவே சொன்னது போல் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யும்போது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கு சான்சஸ் அதிகம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் மிட் கேப் இண்டெக்ஸை போலவே செயல்படுது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ பார்க்குறது நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ஃபண்டுகள் எல்லாமே டைரக்ட் க்ரோத் ஃபண்டுகள் தான் நான் கொடுத்துருக்கேன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோட இண்டெக்ஸ் ஃபண்டுகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் निफ्टी 50 एंड निफ्टी नेक्स्ट 50 அப்படிங்கிறது அந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படி சொல்லக்கூடிய அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்து அந்த பங்குகள் இருக்கும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.